நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன். அவங்க ரெண்டு பேருமே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் சரியாக நடந்துக்கல. மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை. கார்த்தி சொன்ன மாதிரி வந்து இவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இல்லை வந்து சும்மா பத்திரிக்காரங்களா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கிறது வந்து பத்திரிகை நண்பர்கள்ங்கிறது வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடாம அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூடயும் அந்த மாதிரி ஒரு நட்பு வளர்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் ஒவ்வொருத்தரும் வரும்போது எல்லாரும் சொல்லிட்டு போகிறது அப்போ மாதிரி ஒன்று இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதை பீட் பண்ணி காமிக்கணும் ஒரு டைம். அது அவருடைய இரண்டு மகன்களுக்கும் ஒரு வார்த்தை, நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன், அவங்க ரெண்டு பேருமே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் சரியாக நடந்துக்கல. இந்த ஒரு விஷயத்தில் இரண்டு மகன்களும் அப்பாவை பின்பற்றுங்க. எந்த காரணத்தையும் முன்னிட்டும் இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன், மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அப்பாவை இந்த விஷயத்தில் நீங்கள் பின்பற்றுங்க. அது டிவி ஆனாலும் சரி பத்திரிகைக்காரனாலும் சரி கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுங்க. இது எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது இன்றைக்கு வரைக்கும், அதை நான் பதிவு பண்ணணுங்கிறதாங்க வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பயில்வான் அண்ணே, முதல்ல உங்களுக்கு தான் பதில் சொல்லணும். புதுசாக ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். எப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெரிய ஒரு சம்பவம் நடந்ததே வந்து எனக்கு காதுக்கு வரல. இந்த மேடையில் பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக அதை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம். அப்பாகிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து அவரோட உறவுகள் தான். மற்றவங்களுக்கு வந்து அவர் மதிப்பு கொடுக்குற விஷயங்கள் மட்டும்தான் முதன்மையாக பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா முதல்ல மேடையில் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை நாங்கள் திருத்திக்கிறோம். நானும் என் ஆஃபீஸோ யாராக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம். பட்டு இன்றைக்கி மேடையில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. சைல்ட்ஹுட்டில் இருந்திருக்குது. கார்த்தி சொன்ன மாதிரி வந்து இவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இல்லை வந்து சும்மா பத்திரிக்காரங்களா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்காங்க. படிப்படியாக வந்து வளர வளர தான் வந்து ஓ இவங்க வந்து பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்காங்க, அப்பாகிட்ட வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது. அந்த உறவுகள், ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள், வீட்டில் அவங்க செலவு பண்ணுற நேரம் எல்லாமே வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்பாவோட நெருங்கிய நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சொந்தம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் எப்போ இருந்துருக்கும். சுதாங்கனங்கள் சொன்ன மாதிரி வந்து அது எந்த கார் சாவி போட்டாலும் வந்து அவர் ஸ்கூட்டர் திறந்துடும், அவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். இட் வாஸ் மோர் லைக் ஒரு ஒரு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கும். சினிமா பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கூட தெரியாது. இட் வில் பி வெரி எமோஷ்னல் அண்ட் வெரி வெரி பர்சனல். அந்த மாதிரியான நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ பிக் லேர்னிங். அப்பா கிட்ட வந்து எப்பவுமே வீட்டில் இருந்தால் வந்து அதோட என்ன சொல்கிறது மதிப்பு தெரியாது, அதோட ஒரு 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 எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது வந்து தெரியாதுன்னு சொல்கிற மாதிரியே ரொம்ப வருஷங்களாக அப்படி தான் இருந்துச்சு. அப்பாவும் அப்படி தான் இருந்துக்கிட்டாங்க. எங்களை வந்து பெருசாக ஒரு ஷாக் கொடுத்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சாதிச்சுருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் வந்து எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. மேபி அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நொறுங்கி போயிருந்திருப்போம். அப்பாவோட உயரங்கள் தொட முடியல, அப்பா மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறது நாங்கள் வந்து நொறுங்கி கூட போயிருந்திருப்போம். அந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாமல் அப்பாவோட விஷயங்கள் வந்து சொல்லாமல் ரொம்ப அமைதியாக காதில் போட்டு வந்து திணிக்காமல் சொல்லி சொல்லி வந்து செய்யாமல் அவர் அப்படி நடந்து காமிச்சிட்ட விஷயம்தான் வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருந்திருக்குது. எப்பவுமே ஈஸியான வழியை வந்து அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவரோட தொழிலாகட்டும் ஆரோக்கியமாகட்டும், ஒரு 12 வயசில் எக்ஸிபிஷன் பார்க்கும்போது வந்து அப்பா ஃபோனில் பேசிட்டு வரும்போதும் மறுபடியும் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சுது. ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 24 வயசு பண்ண அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஏழை மாணவனோட ரொம்ப ரொம்ப ஏழை மாணவனோட வெறித்தனம் தான் வந்து இங்கே உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாமே. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வந்து யாருமே கிடையாது, அப்பா கிடையாது, இருந்தால் வேலைக்கு போயிருந்தால் வந்து வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். வருமானமெல்லாம் இல்லாமல் ஆத்தா மறுபடியும் காட்டுக்கு போய் வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி அப்போது அந்த வயசில் அவங்க அனுப்பிச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் அப்பா வெறித்தனமாக பண்ண ஓவியங்கள் தான் வந்து இன்றைக்கி ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் எங்களுக்கு எல்லாருக்கு முன்னாடியும் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு வாய்ப்புக்கு வந்து மறுபடியும் நான் தனஞ்சயன் சாருக்கு தான் நான் வந்து முக்கியமாக நன்றி சொல்லணும். வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று இந்த விஷயத்தை வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு.
ஸோ அப்பா எப்பவுமே ஈஸியான ரூட் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்துருக்கலாம், ஒரு பைக் கிடச்சிருக்கோம், ஒரு 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 சின்ன ஒரு போசியில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கிராமத்தில் இருந்துருக்கலாம். நாங்கள்லாம் கவுண்டம்பாளையத்துலேயும் காசி கவுண்டம்புத்துலேயும் தான் இருந்திருப்போம். அப்படி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஊர் பக்கம்தான் பசங்களாக இருந்திருப்போம். பட் அவர் தான் கிராமத்துலேருந்து முதல்ல வந்துட்டு இப்படி ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்தாரு. ஒரு 24 வயசில் இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் திசை மாறுது, ஒரு நடிகராகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது, ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு நான் முகம் அழகாக இருக்கு மேக்கப் போட்டுட்டு முருகரா மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் மேடைக்கு போகிறாங்க. ஷூட்டிங் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா திரும்பி 10 மணி வரைக்கும் மேடைக்கு போய் ஒரு நடிகனாக இன்னும் பக்குவப்படுத்திக்கிறாங்க. ஒரு 200-300 பக்கம் வசனங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நடிகனாக தன்னை தகுதிப்படுத்திக்கிறாங்க. அப்பவும் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் வயசாக ஒரு 40 வயசு வரும்போது தான் எல்லாமே புரியுது. பணத்துக்காக என்றைக்குமே அடிமையானது கிடையாது, இந்த புகழுக்காக வந்து எப்பவுமே அடிமையானது கிடையாது. சினிமா பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி அதை விட்டுட்டு டிவி சீரியலில் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மறுபடியும் நான் வந்து அன்னக்கிளி பத்திரக்காளியில் நடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு 75 வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அது மறுபடியும் எனக்கு டிவியில் கிடைக்குது அப்படின்ட்டு ராதிகா மேடம் கூட சேர்ந்துட்டு அந்த சீரியல்ஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒரு புது கார் வாங்குறாங்க, வேறு மாதிரி ஒரு வடிவமைச்சுக்கிறாங்க உங்கள் வைஃபை. ஐ டோன்ட் வாண்ட் திஸ்ன்னு ஈஸியாக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறதுக்கான தைரியம் வந்து அப்பாவுக்கு இருந்திருக்குது. எவ்ரி 6 இயர்ஸ் இல்லாட்டி எவ்ரி 15 இயர்ஸ் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ட்டு மாலதி மேம் அழகாக எழுதியிருந்தாங்க. ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம், இல்லாட்டி ஒரு டைரக்டர் ஆகலாம், இல்லாட்டி அதை சார்ந்த ஒரு ரைட்டராக இருக்கலாம். பட் வேறு வேறு ஃபீல்டு வந்து அப்போ எப்பவுமே சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஒரேட்டராக இருந்திருக்கிறாங்க, ரைட்டராக இருந்திருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி ரேர். பயில்வான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுகள் வந்து அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. போட்டி போட்டுட்ருக்கோம், அவர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு பெரிய போட்டி போட்டிருக்கோம். இந்த ஒரு நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு காலேஜ் யூனியன் மாதிரி தான் இருக்கணும். மறுபடியும் வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரு மேடை பேச்சாவோ ஒரு ஃபார்முலா ஆக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படவே இல்லை. இந்த ஒரு பகிர்தல், ஸ்டேஜில் இருந்த பகிர்தல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, கோஸ்டார்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கிற பார்க்கக்கூடிய மற்ற சினிமா ஆட்களுக்கும் வந்து நிச்சயமாக இது போய் சேரும். மறுபடியும் இந்த உறவுகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. இது வந்து ஒரு பத்திரிகைக்காரங்கள் உறவு, ஒரு இன்னொருத்த ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் உறவை தாண்டி இது வந்து ஒரு நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து எனக்கு மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பாடமாக நான் அதை பார்க்குறேன். வெறும் சாதிச்சிட்டோம், ஓவியாக இருக்கிறோம், நடிகராக இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேலன்ஸ்டான லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து இதில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் இதில் சாதிச்சிட்டேன், அதனால தான் அது கண்டுக்க முடியல, அதனால தான் அது பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்லலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்காதை பற்றி சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க ஒரு 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 ஜீனியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ட்ரேட், அது ஒரு அடையாளம், அது ஒன்றில் மட்டும்தான் வந்து சிறந்து இருக்க முடியும். பட் இன்னுமே அப்பாக்கிட்ட நான் வந்து ஒரு பையனாக வியந்து பார்க்குறது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஒரு 500 பேருக்கு மேலே வந்து இப்போவும் ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்காரு, ஃபேஸ்புக்கில் இருக்காரு, இப்போவும் வந்து டச்சில் இருக்காங்க. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே வந்து அப்பா போயிட்டுருக்காங்க. அதுதான் வந்து நான் இன்னுமே பிரமிச்சு பார்க்குறேன். அப்பாவோட மகாபாரதம் எல்லாத்தையும் தாண்டி பிரமிச்சு பார்க்குறது வந்து அவரோட நட்பு வட்டம். அதை வந்து எவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பரபரப்பான லைஃப் ஸ்டைலும் சரி, மகாபாரதம் படிச்சுருந்தாலும் சரி, இப்போ திருக்குறளாக இருந்தாலும் சரி, அவர் எங்கள் சொந்தக்காரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்பை வந்து இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இது நான் மட்டும் இல்லை, என்னோட ஜென்ரேஷன், என்னோட வயதை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை சுற்றியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர், 25 பேராவது முக்கியமான நண்பர்கள், நம்ம ஆட்கள், நம்ம சர்க்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்ம வேகமாக நம்ம செல்ஃப் சென்டர்டாக நம்ம பற்றி மட்டுமே நினச்சிட்டு போயிடுறோம். அதை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அதுக்குள்ளே இருக்கேன், அதில் நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட நான் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மேடையில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எப்படி பேலன்ஸ்டாக ஒரு 500 பேரை இன்னும் வந்து நெருக்கமாக வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பொறாமையாக இருக்குது. எனக்கு மறுபடியும் இது ஒரு பாடம். எனக்கு தெரில, 75 வயசு ஆகும்போது நான் எந்த ஷேப்பில் இருப்பேனே தெரில. பட் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கூடயே இருக்கணும், அவங்க நான் கூடயே வச்சுக்கணும். அவங்களுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன மதிப்பு கொடுக்கணும் அதே மதிப்பு கொடுத்து இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த நட்பை நான் எப்பவுமே வளர்க்கணும், ஒன்றா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சீமா சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த அடையாளம் கிடைக்கல, இந்த இடம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதை நன்றி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட்ற விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. ஸோ தேங்க்யூ அகெயின், தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை பத்தாது. நான் மறுபடியும் உங்களை வந்து
ஒரு சொந்தக்காரங்களா வீட்டில் அடிக்கடி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. தேங்க்யூ. சின்ன வயசில் வீட்டில் இருக்கிற மெமரி அடிக்கடி இருக்கும். அப்பாவுக்கு இன்டர்வியூ எடுக்க யாராவது வருவாங்க, வாங்க மாமா வந்திருக்காங்க பாருங்க, இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க சாப்பிட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஞாபகம் இருக்கிறது வந்து பத்திரிகை நண்பர்களுங்கிறது வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூடயும் அந்த மாதிரி ஒரு நட்பு வளர்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மற்றவங்க எல்லாருக்கும் என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க, அவங்க நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. பட் அடுத்த ஜென்ரேஷன் கூடயும் அப்பா வச்சுருந்த அந்த நட்பு தொடர்ந்து அதே மாதிரி நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஒவ்வொருத்தரும் வரும்போது எல்லோரும் சொல்லிட்டு போகிறது அப்பா மாதிரி இவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதை பீட் பண்ணி காமிக்கணும் ஒரு டைம். அது அப்பா வந்து கரெக்டாக ஒரு பத்திரிக்கை நியூஸ்ன்னு சொன்னால் எத்தனை பேஜ்னு கேட்பாரு, எவ்வளோ க்வெஸ்சன்ஸ்னு கேட்பாரு, அதுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுங்கிற வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருவாரு, லேஅவுட் கூட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஸோ நமக்கு வேலையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரில் தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அண்ணாவும் நானும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்பா பர்த்டேக்கு ஏதாவது பண்ணலான்னா சட்டை வாங்கி கொடுத்தா கூட எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன் பாரு, ஒரு பேனா வாங்கி கொடுத்தா நான் பேனா ரொம்ப குண்டாக இருக்கும் பாரு, இவருக்கு என்ன தான் வாங்கி கொடுக்குறதுனே தெரியல ஒவ்வொரு பர்த்டேக்கும். சரி, இந்த பர்த்டேலையாவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்பாவோட மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சாருக்கு தேங்க் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரில்லியன்ட் ஐடியாவாக வந்து இந்த ஆர்ட் கேலரியும் இந்த புக்கும் காம்ஃபர்டபுள் புக்கும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து தியாகுங்கிறவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நேற்று பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த பிக்சர்ஸை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போகும்போது அப்பா வந்து ஒரு பெரிய கபோர்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சுருப்பாங்க, அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்க போகிறோன்னு பயமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு வாட்டியும் நான் பர்மனெண்ட்டாக ஒரு கேலரி வைக்கணும் நான்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். எப்பவுமே ஒரு பர்மனெண்ட் கேலரியாக எப்போ வந்தாலும் யாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா பண்ணணும்னு ரொம்ப ஆசை, நிச்சயமாக அது பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இது பண்ண முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நோட் புக்ஸில் வந்து நாங்கள் சின்னதாக பார்த்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ஸ்கேன் பண்ணி அவ்வளோ பெரிய பிக்சராக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆர்ட் ஸ்டைலே வேறு மாதிரி தெரியுது. நானே அந்த பெயிண்டிங்கை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் எல்லாரும் பாயிண்ட் பண்ண மாதிரி அத்தனை ஸ்டைலையும் அப்பா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பா இன்றைக்கி வரைக்கும் பெருமைப்படுறது அவரோட படங்களை பற்றி இல்லை பெயிண்டிங்கை பற்றி தான். ஸோ அதை பதிவு பண்ணி அது ஒரு புக்காக ஆக்குனதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அப்பாவோட லைஃப் ஜேர்னி சினிமாவில் இருந்த ஜேர்னியை வந்து இன்னொரு புக்காக காம்ஃபர்டபுள் புக்காக வெறும் ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டுமே அப்பா கிட்ட வந்து ஃபில்மி சார்ந்தன் சாருக்கு அப்புறமா அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறது அப்பா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை ஃபோட்டோ கலெக்ஷனும் வச்சிருக்காங்க. என்னோட காலேஜ் ஃபோட்டோஸ் கூட அப்பப்போ காணோன்னு அப்பாட்ட கேட்டேன், அங்கே அந்த 4வது கபோர்டில் வந்து கீழே 10வது ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் புக்கு கூட அப்பா தான் பத்திரமா வச்சிருக்காங்க. ஸோ அதையும் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அத்தனை வருஷத்து ரெக்கார்டு ஒரே ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு புக்கில் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த ரெண்டு புக்கும் இந்த வருஷம் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதை விட முக்கியமாக இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பாவை மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் எண்ணம். அதில் இத்தனை வருஷமாக உங்களுடைய அன்புக்கு நன்றி சொல்கிறது ஒரு மெயின் விஷயம். இதில் எங்கே நாங்கள் பேசுகிறத விட அப்பா கூட பழகணுங்க, நீங்கள் அப்பா கூட பரிமாறிக்கணும், அப்பாவை பற்றின விஷயங்களை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணுங்கிறக்காக தான் அந்த மெயின் இது. ஸோ எல்லாரும் அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. சிவகுமார் சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவரால் ஒரு தடவை இதே இதே டாக்டர் புரட்சியில் எம்ஜிஆர்ட்ட கன்னத்தில் பலாருன்னு ஒரு ஆரா வாங்கினேன். என்ன காரணம்னா அப்போ அவர் வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு, அதை பற்றி ஒரு செய்தி போட்டேன். அவ்வளோதான். திடீர்னு கூப்பிட்டாரு சத்யா ஸ்டுடியோவுக்கு. வழக்கம் போல் போனேன், அவர் முன்னால் போனார், நான் பின்னால் போனேன். கதவை சேர்த்து பலாருன்னு ஒரு அற விட்டார். யாரை கேட்டு இந்த நியூஸை போட்டேன், நாளைக்கே போய் மறுப்பு ஓடு பண்ணார். அந்த சம்பவத்தை நான் கடைசி வரைக்கும் மறக்கிறதில்லை. அது மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் சில விஷயங்களில் நான் அவருடைய தொண்டன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் காலையில் நான் அவர் வந்து 25 வருஷம் முன்னாலேயே மெரினா பீச்சில் நம்பியார் சாமி இவரும் வாக்கியம் போகிறத நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து காலையில் 5 மணி எழுந்துருவேன். அவர் சொன்ன மாதிரி பல பழக்க வழக்கங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த நடிகரையும் அழைக்கலை என்னுடைய மகள் கல்யாணத்துக்கு. நேராக போன உடனே அவங்க மனைவி கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசி தட்டார். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வடிவேல் பல படங்கள் அவரை நடிச்சிருக்கேன். நிறைய பேசுகிற யாருன்னா சிவகுமார் சார் தான். மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவு விஷயங்களை பேசுவார். நடிகர்களில் மனம் திறந்து பத்திரிகையாளரும் சரி மற்றவர்களும் சரி பேசக்கூடிய ஒரே நடிகர் சிவகுமார். நான் மனம் திறந்து சொல்கிறேன், எந்த எல்லா நடிகர்களை பற்றியும் கிசுகிசு எழுதியிருக்கேன், கிசுகிசு வந்திருக்கு. இது வரைக்கும் கிசுகிசுலிருந்து தப்பிய ஒரே நடிகர் சிவகுமார் சார்.